முகிலப்பம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது பேசும் நூலகம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இந்த உலகத்தை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது, நாம அதெல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் நான் ஆர்ஜி வினோத். பேசும் நூலகம் நிகழ்ச்சியில முதல் பகுதி சுவாரஸ்யங்கள். இந்த சுவாரஸ்யங்கள்ல இப்போ நாம பேச போறது ஒரு புதுமையான ஒரு இடத்தை பத்தி. இப்படிதான் சொல்லும், இந்த தீவுகள்ல நிறைய இடங்கள் இருக்கு. பெரிய தீவுகள் இருக்கு, சிறிய தீவுகள் இருக்கு, வரலாற்றில் மர்மமான தீவுகளும் இருக்கு, மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தீவுகளும் இருக்கு, மக்களே இல்லாத தீவுகளும் இருக்கு. இப்போ கடைசியாக சொன்னோமே மக்களே வாழாத ஒரு தீவு அப்படின்னா, இது ஒரு ஒதுக்குப்புறத்தில் அமைந்திருக்கு. எங்க இந்த தீவு இருக்கு அப்படின்னா, அட்லாண்டுடைய தென்பகுதியில் தான் இது அமைந்திருக்கு. அதே நேரத்தில் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தீவு அப்படின்னு சொன்னா ட்ரிஸ்டான்டோ அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய முழு பெயர் அப்படின்னா ட்ரிஸ்டான்டோ குன்குவா அப்படின்றது தான் அதனுடைய பெயர். இதுல தென் அட்லாண்டிக்கை சார்ந்த ஹெலினாவுக்கு தெற்கே திட்டத்தட்ட ஒரு 1600 மைல் தூரத்துல இருக்கு. இந்த தீவுல இன்னொரு என்ன விஷயம் தெரியுமா, மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். எவ்வளவு மக்கள் இருப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் மட்டும்தான் மக்கள் இங்க இருக்காங்களாம். அதுலயும் அவங்க எல்லாருமே ஒரு உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு அவங்க ஒரு தலைநகரத்தையும் வச்சிருக்கிறாங்க, அதுதான் அதனுடைய பெயரு எடின்பர்க். இதுல இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல டிவியே கிடையாதான், நம்ப முடியுதான், நம்பித்தாங்க ஆகணும். அப்படியான ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த இடம் தான். அதே போல சரி, மக்கள் தங்களுடைய அறிவுகளை வளர்த்து கொள்வதற்கும் தங்களுடைய தகவலை பரிமாறிக்கொள்வதற்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்க வானொலி நிலையம் இருக்கு, அதை பயன்படுத்தி தான் மக்கள் தங்களுடைய தகவல் தொடர்பை வச்சுக்கிறாங்களாம். அப்படியான வானொலி நிலையம் ஒன்றே ஒன்று தான் இங்க இருக்கு. 300 மக்களுக்கு ஒரே ஒரு வானொலி நிலையம் தான் இந்த இடத்துல இருக்கு. உலகினுடைய மிகச்சிறந்த ஒரு சுதந்திர தீவு அப்படின்னு சொன்னா பசிபிக் தீவான இந்த நாவூரு தான். அதனுடைய பெயரே நாவூரு அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்படியான தீவுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, 13வது நூற்றாண்டுல பெரிய பெரிய குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்களெல்லாம் தண்டனைக்காக கொண்டு செல்லப்பட்டு வெறும் அங்கே ஒரு பானுடன் மட்டும் விட்டுருவாங்களாம். இவங்க முக்கியமாக இந்த கடல் நீரை மட்டுமே அருந்தி வாழணுமா, அதுதான் உலகினுடைய மிகப்பெரிய ஒரு தண்டனை. அப்படியான ஒரு இடம்தான் இந்த பசிபிக் தீவுனுடைய நாவூரு. பேசும் நூலக நிகழ்ச்சியில இப்போ நாம பேச போறது ஸ்தல வரலாறு. சிங்கப்பூரினுடைய மத்திய வட்டார பகுதியில் அமைந்திருக்கிற சாலைகள் அப்படின்னு சொன்னா பிராஸ்பசா சாலை, விக்டோரியா சாலை, பிரிசிப் சாலை, அதே போல குவின் சாலை, வாட்டர்லூ சாலை, இவையெல்லாம் சிராங்கூன்னு சொல்லக்கூடிய அதனுடைய சாலைகளை ஒட்டி அமைந்த வண்ணம் தான் இருக்கு. முதன் முதல்ல வாட்டர்லூ சாலையில இருந்த தென்னை, வாழை, இந்த தோட்டங்கள் எல்லாம் சுத்தம் செய்து அந்த ஆலமரத்தின் கீழே ஒரு அனுமன் கோவிலே வச்சாங்களாம். அப்புறம் விநாயகர் இந்த மாதிரியான தெய்வங்களை வச்சு விளக்கேற்றி ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சமான நாட்களுக்கு அப்புறமா அங்க ஒரு கிருஷ்ணரையும் வைத்து வழிபட ஆரம்பிச்சாங்களாம். சின்ன குடிலாக இருந்த போதிலும் இங்க பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சது. இதனால பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கோவிலை பெரிதாக்கணும்ன்றது எல்லாருடைய ஒரு விருப்பமா இருந்தது. அதனால 1880ஆம் ஆண்டு நிர்வாக பொறுப்பை வந்து சில குழுக்களிடம் ஒப்படைச்சாங்க. அவங்க வந்து கோவில் அறங்காவலர் இந்த மாதிரி சில பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அவங்க கோவிலை கட்ட ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த கோவில் முதன்மையான இருந்தது அப்படின்னு சொன்னா ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு அழகிய வடிவம். அதற்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய கோவில்ல நிறைய கோபுரங்கள்லாம் வச்சு கட்டினாங்க. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் புதுப்பிக்கக்கூடிய வேலைகள் நடந்தது. விஷ்ணு துர்கை, குருவாயூரப்பன், சுதர்சனர், மகாலட்சுமி இவங்களுடைய சிலைகள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டது. அப்புறம் வசந்த மண்டபம் இங்கே வச்சாங்க. கோவிலினுடைய புனரமைப்பு பணிகள் நடந்தது. 89வது வருஷங்களில் பூஜைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, ஒரு கருணியில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு அழகிய முகமண்டலம் இந்த கண்ணனுடைய சிலை. காண்போரினுடைய கண்களையெல்லாம் கருத்தினையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருள் வடிவம் கொண்டது. கிருஷ்ணருடைய கோவிலை அடுத்து ஒரு சீன கோவிலும் அமைந்திருக்கிறதால இந்த ஆலயத்திற்கு நிறைய சீன பக்தர்களும் வந்து கிருஷ்ணருடைய தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. 137 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஆலயம் தான் இது. எல்லாராலையும் மிகவும் அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். கோவிலில் யோகா, வேத வகுப்புகள், நாதஸ்வரம், தவில், நாட்டியம், தற்காப்பு கலைகள், நுண்கலை இந்த மாதிரியான வகுப்புகளும் நடக்குது. ஒரு ஆன்மீகம் ரீதியாகவும் கலைகள் ரீதியாகவும் பெயர் பெற்ற ஒரு ஆலயம் தான் இது. ஒவ்வொரு நாளும் 6 கால பூஜைகள் நடக்குதான். காலை 6:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரைக்கும், அதே போல மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் கோவிலில் பூஜைகள் நடக்குது. தமிழ் புத்தாண்டு, வைகாசி விசாகம், ஆடி வெள்ளி, செவ்வாய்க்கிழமை விழாக்கள்,
அதே போல சங்கபிஷேகம், வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி, வசந்த நவராத்திரி, புரட்டாசி சனி, திருக்கார்த்திகை வழிபாடு, சர்வாலய விஷ்ணு தீபம், ஆஞ்சநேய ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, இதெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு விழாக்கள். அந்த காலங்கள்லேயே இந்த ஆலயத்திற்கு நிறைய நிதியுதவிகள் கிடைத்திருக்கு. இந்திய சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் ஆலயங்கள் பங்கேற்க முடியுன்ற எதிர்காட்டாக ஸ்ரீ கிருஷ்ணா ஆலயம் மாணவர்களுக்கு நிதியுதவி கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம். தொழில்நுட்ப கல்விக் கழக மாணவர்களும் பல்துறை தொழிற்கல்வி மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த ஆலயத்தில் உதவித்தொகை பெறுறாங்கன்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வசதிகளை செய்து கொடுக்குறாங்க. அப்படியான ஒரு ஆலயம்தான் பேசும் நூலகம். நிகழ்ச்சியில் இப்போ நாம பேச போறது மர்மங்கள், அதன் பின் மறைந்திருக்கிற உண்மைகள். பிரான்ஸ்ல நீண்ட நாட்களாக ஒரு சாலையில பேய் உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு பின்னால என்ன மர்மம் இருக்கு அப்படின்றதையும் இந்த உண்மைகள்லையும் நாம சொல்ல போறோம்னு சொல்லணும். உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு நூதன சாலை அப்படின்னு சொன்னா இந்த பாரிஸ்ல இருக்கக்கூடிய லூவர் சாலை. பிரான்ஸோடைய முக்கியமான அடையாள சின்னங்கள்ல இதுவும் ஒன்று. இதுல நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் 60,000 சதுர மீட்டர் பரப்பளவுல அமைந்திருக்கு. 35,000 கலைப்பொருட்கள் இங்கு பார்வையாளர்களுடைய காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். ஒவ்வொரு பொருளையும் நாம பார்க்கணும்னா ஒரு 30 seconds மட்டும் வச்சாலுமே 100 நாட்கள் வந்து நமக்கு தேவைப்படுமா? அவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கான். இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பேய் இருக்குன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கு. எல்லாத்தையும் நாம் கடந்து போகணும்னா உண்மையில் இது ஒரு பெரிய நூதன சாலை மாதிரி அவங்க கட்டளையாம். ஆரம்ப காலங்களில் இது ஒரு கோட்டையாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அரச மாளிகைகளாக இருந்திருக்கு, தொடர்ந்து இது ஒரு பெரிய கட்டிடமாக தான் இருந்திருக்கு. அதற்கப்புறமா தான் இதை ஒரு பெரிய சாலையாக மாற்றிருக்கிறாங்களாம் இங்கே உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த சாலை நெப்போலியன் மன்னுடைய காலத்தில் கட்டப்பட்டதால இதுக்கு நெப்போலியன் நூதன சாலைன்ற ஒரு பெயர் வச்சாங்களாம். சாலை வந்து கிடையாது, இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, பிரம்மாண்டமான ஒரு பெரிய அரண்மனை அப்படின்னு சொல்லணும். பெரிய அருங்காட்சியகங்கள் இங்கே நிறைய இருக்கு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி இங்கே ஒரு மோனலிசா ஓவியம் இருக்குது, ஆனால் அது ரொம்ப பிரம்மாண்டமானதெல்லாம் இல்லை. என்ன நீங்கள் மோனலிசா ஓவியத்தை பிரம்மாண்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உண்மையிலே அது நிறைய விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஓவியம் ரொம்ப ஒரு குட்டியானது அப்படின்னு சொல்லும். ஒரு 53 centimeters மட்டும்தான் இருக்குது. இந்த ஓவியத்தினுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 10 million euros. நம்ப முடியுதா? நிச்சயமாக நம்பிதாங்க ஆகணும். இந்த ஓவியங்கள் மட்டும் இல்லை, இங்கே கிட்டத்தட்ட இதே மாதிரி நிறைய ஓவியங்கள் இருக்குது. அது 7,500 வகைப்பட்ட ஓவியங்கள் இருக்குது. இதில் 66% வெளிநாட்டு ஓவியர்கள் வரைந்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 10% இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓவியர்கள் வரைந்து கொடுத்தது. இந்த சாலையினுடைய மொத்த பரப்பளவு ஒரு 15 acres. ஏற்கனவே நாம் சொன்னோம் இந்த சாலை ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நீளம் படைத்தது அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 60,000 சதுர மீட்டர் ஏரியா அளவுக்கு இருக்குது இந்த இடம். 8 பெரும் பிரிவுகளில் கலைப்பொருட்களை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஜெர்மன் படைகள் இந்த பிரான்ஸை ஆக்கிரமித்திருந்த காலத்தில் இந்த லூவரை ஒரு களஞ்சியமாக பயன்படுத்தினாங்களாம். வேறு இடங்கள்லேருந்து திருடி வரக்கூடிய கலைப்பொருட்கள் எல்லாம் இங்கே பதுக்கி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக திருடுறாங்க அப்படின்றது தெரியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, அவங்களுக்கு கலை மேலே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. கலைப்பொருட்கள் மீது ஒரு தீராத காதல் இருக்குது அப்படின்றது. உண்மையில் திருடி வந்தால் அதில் விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. இந்த நூதனத்தில் இந்த நூதனமான ஒரு சாலையில் தான் ஒரு பேய் உலாவிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய பெயர் பெல்ஃபிகோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இறந்த நபர்னுடைய ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு சடலம் அப்படின்றது தான். இந்த சடலம் இங்கே ஒரு பேயாக உலாவிட்டு இருக்கு அப்படின்றது தான். இறந்து போன அந்த மனிதர் யாரோ அவர் தான் இங்கே பேயாக சுற்றிட்டு இருக்கிறாராம். உண்மையிலேயே இந்த லூவர் நிர்வாகத்தினிடம் கிட்டத்தட்ட ஒரு 38,000 கலைப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 38,000 380,000 கலைப்பொருட்கள் வரைக்கும் இருக்கான். இதில் மிக குறைந்த அளவிலான பொருட்களை மாத்திரமே இங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறாங்க. மற்றதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு மூடிய சுரங்க அறைகளுக்குள்ளே வச்சுருக்குதான். அப்படி நாம் எல்லாத்தையும் பார்க்கணும்னா 100 நாட்கள் பத்தாது, 1 வருஷங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ விதமான சிற்பங்கள் இங்கே இருக்குது. அப்படியான ஒரு சாலையில் பேயும் உலாவிட்டு இருக்குதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பேசும் நூலக நிகழ்ச்சியில் இப்போ நாம் பேச போகிறது தொழில்நுட்ப தகவல்.
கார் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். காரில் பறக்கணும்னு ஆசைப்படுவோம். அட்லீஸ்ட் நம்மகிட்ட ஓன் கார் இல்லை அப்படின்னாலும் எங்கேயாவது கால் டாக்ஸி பிடிச்சாவது ஏதாவது பிடித்தமான ஒரு இடங்களுக்கு நாம் போயிட்டு வருவோம். அதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு திருப்தி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் இந்த கால் டாக்ஸி தான் நிறைய இடங்களில் வந்துருச்சு. கால் பண்ண நிமிஷத்தில் நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கும். நம்ம தேவையான இடங்களில் போய்க்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் எல்லாருக்கும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரேட்டில் எல்லா இடங்களில் வந்துருச்சு. ஆனால் கார் அப்படின்னு சொன்னால் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. புதுசு புதுசாக நிறைய கார்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வசதிகள் அதில் இருக்குது, நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ முதன்முறையாக ஒரு ஹைப்ரிட் காரை உருவாக்கியிருக்கிறாங்க. 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதான் இந்த ஹைப்ரிட் கார். இதை இயோலாப் அப்படின்னு சொல்கிறாங்க. புகழ்பெற்ற ஒரு பிரெஞ்சு நிறுவனம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? லேசான வெயிட்டு, ஏரோடைனமிக்ஸ் தொழில்நுட்பம், எரிபொருள் பயன்பாடு ரொம்ப கம்மியான ஒன்று, அதிகமான மைலேஜ் தர வைக்க தான் இதெல்லாமே. இதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சம். பேசும் நூலக நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததான் சொல்ல போகிறது புத்தக பார்வை. இதில் முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்காக சுகி சிவம் ஒரு விஷயங்களை சொல்கிறார். அதாவது இன்றைக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய இடங்களில் படிப்புன்றது வியாபாரம் ஆகிடுச்சு. பல குழந்தைகளை, பல கல்லூரி மாணவர்களை, மாணவிகளை இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, சிறைபிடித்து வந்து இந்த ஒரு கூடத்தின் நடுவே போடுற மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு எது விருப்பம் அப்படின்றது தெரியாமல் தன்னுடைய ஆசைகளை அதன் மேலே திணிச்சு நீ பொறியியல் தான் படிக்கணும், நீ மருத்துவம் தான் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆனால் அந்த இடங்களில் நிறைய காசு பணத்தை செலவழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஏழை குழந்தைகளை சேர்க்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பணக்கார பெற்றோர்கள், அவங்களுக்கெல்லாம் காசுன்றது ஒரு சர்வசாதாரணம், அவங்களும் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பொருளாதார பாகுபாடு நிறைய வருது. இந்த ஏழை குழந்தைகள் அந்த பொருளாதார பாகுபாட்டில் நிறைய மாட்டிக்கிறாங்க. அவங்க நிறைய மனோ ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடுது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, காசு பணங்களை செலவழித்து நித்தமும் ஒரு புது ஆடை அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலாக பயங்கரமான ஒரு தோற்றத்தில எல்லாம் வந்து இறங்குவாங்க. ஆனால் அவங்க படிக்கிறதுல சிரமப்படுறாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த ஏழை குழந்தைகள் சிரமப்பட்டு படிக்கிறாங்க. அப்போது அவங்க பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்களே, நம்ம பின்னாடி யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து வந்துடுது. அதனால் சுகிசிவம் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, உண்மையிலேயே வருங்காலத்தில் நீங்கள் ஒரு சிறந்த பெற்றோர்களாக போகிறீங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆகணுன்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உண்மையிலேயே நீங்கள் நாளைய ஒரு பெரிய தலைவர்களாக வருவீங்க. நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய என்னது அப்படின்னா, உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு கொடுக்குற ரத்தம், உங்களுடைய கல்வி கட்டணம், அதை நீங்கள் புரிந்து கொண்டு சரியாக படியுங்கள். அவங்க காசு பணம்ன்ற ஒரு மகாலட்சுமியால் நிறைய பேர் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி செல்வத்தால் நீங்கள் நிறைய பேர் ஆளலாம். இப்படியான விஷயங்களை இந்த ஏழை குழந்தைகளுக்காக சுகி சிவம் சொல்லித்தர்றாரு. ஏழ்மையோ வறுமையோ வெக்கத்குரியத்திற்கல்ல, தாழ்வு மனப்பான்மை தூரத்தில் தள்ளினால் நமக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாரு சுகி சிவம். பேசும் நூலக நிகழ்ச்சியோடு நாம இதுவரை இணைந்திருந்தோம். நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்.